பிடிஎல்ங்கிறது 360 வாட்ஸும் பேரலில் 256 வாட்ஸும் வருது. இந்த 250 வாட்ஸ் பேரலையும் பிடிஎல்ல 360 வாட்ஸ் வருது. ஜேபிஎல்ல சூப்பராக இருக்கும் இந்த பிடிஎல் போட்டால். அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண ரெண்டு ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் இந்த ஆம்பிளிஃபையர். M200 ரிமோட் டிக்கெட் ஆம்பிளிஃபையர், ஃபுல்லாகவே ரிமோட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர். அனலாக் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாகவே 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர், எல்லாமே அனலாக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் மட்டும் ரிமோட் வரும், ப்ளூடூத்துக்கு ரிமோட் வரும். அது மூலமாக நீங்கள் வால்யூம் குறைச்சிக்கலாம். ப்ளூடூத்தில் அனலாக் பெஸ்ட்டாக ரிமோட் கண்ட்ரோல் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனியாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. அனலாக் இருக்கிற பெனிஃபிட்ஸு, ரிமோட் இருக்கிற பெனிஃபிட்ஸு, அனலாக் இருக்கிற மைனஸ் பாயிண்ட், ரிமோட் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்டு அட்வான்ஸ்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ், இதுதான் வந்து நியூ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அனலாக் அமைப்பாக ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்ட நாங்கள் ரெடி பண்ண முடியாதுன்னு கிடையாது, சூப்பராக கிளியரான ஆடியோவில் ரிமோட் கிட்ட என்னால் ரெடி பண்ண முடியும். மற்ற வெளியே ரெடி பண்ணுறதோட நாய்ஸே இல்லாமல் என்னால் ரெடி பண்ண முடியும் ரிமோட் கிட்ட அமைப்பாக. இருந்தாலும் அனலாக் அமைப்பாக வரக்கூடிய ட்ரிபிள் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அசம்பிள் அமைப்பாக வந்துச்சுன்னா பேஸ் ரிசல்ட்டு ட்ரிபிள் ரிசல்ட்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க. ரிமோட் கிட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனலாக் ஒரு பக்கம் ரிமோட்டு ஒரு பக்கம் வச்சு ரெண்டு ஆம்பிளிஃபையர் ஒரே இடத்துல ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனலாக் அதிக ரிசல்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருக்கும், ரிமோட் கிட்டு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அனலாக் நல்ல ட்ரிபிள் பேஸில் நல்ல எடுத்துகிற மாதிரி தெரியும், ரொம்ப கிளியராக போகிற மாதிரி இருக்கும். என்கிட்டயே நிறைய பேர் ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையர் தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா அனலாக் ஆம்பிளிஃபையர் நிறைய யூடியூப் சார்மெண்ட் செஞ்சு செஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போகிறது கொஞ்சம் குறைஞ்சதுனால ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையர் போகிறவங்களோட வீடியோஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருந்து நல்லாவே தெரிஞ்சு மார்க்கெட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தால் அனலாக் ஆம்பிளிஃபையரோட பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்ட நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பிளிஃபையர் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர்னா ஸ்டீல் கேபினெட்லையும் செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேபினெட் செஞ்சால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் மட்டும் பார்த்தீங்கன்னா அகலிக் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபருக்காக ரெடி பண்ணது தான். தீபாவளி ஆஃபரே கிடையாதுன்னு மட்டும் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு ஆம்பிளிஃபையர் ரிமோட் கிட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆம்பிளிஃபையர் போகலாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ போட்டு அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாரு. ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரோட பவர் கான்ஃபிகரேஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். 5 சேனல், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 6 சேனல் யூஸ் பண்ணியிருப்பேன். டிடிஏ 7265 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏசி சீரியோ ஏசி வந்து 3 ஏசி யூஸ் பண்ணியிருப்பேன். 6 சேனல் வரும், 2 சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் RMS வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். 25 வாட்ஸுங்கிறது கிளியரான அவுட்புட்டு, டிஸ்ட்ராக்ட் அவுட்புட்டு மக ஓவராக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வாட்ஸ் வரையும் ரீச் ஆகும். அதே மாதிரி சப்வூஃபர் 250 வாட்ஸ் வரையும் எடுத்து கொடுக்கும். 200 வாட்ஸ் to 250 வாட்ஸ் நடுவில் எடுத்து கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 220 வாட்ஸ் வரையும் கிளியரான அவுட்புட் எடுத்து கொடுக்கும். புரியுதுங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 250 எடுத்து கொடுக்கும். இதில் ரெண்டு ஆம்பிளிஃபையர் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இதில் பேரலல் மோனோபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் பிடிஎல் மோனோபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேரலல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ்க்கும் பிடிஎல் 8 ஓம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. பிடிஎல் 4 ஓம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் குறைச்சி 4 ஓம்ஸ்க்கு பிடிஎல் யூஸ் பண்ணலாம். ஸோ பிடிஎல் மோனோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் போட்டாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கும், 4 ஓம்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். 4 ஓம்ஸில் போர்டு ஹீட் கொஞ்சம் அதிகமாக ஏறும். ரேராக ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப அதிகமாக வச்சு பிடிஎல் போர்டை ஃபால்ட் பண்ணது உண்டு. ஆனால் பிடிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பேஸ் வச்சுக்காகும் போது போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8 ஓம்ஸ் போட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகாது, புரிஞ்சுங்க. 8 ஓம்ஸ் போட்டால் கம்பல்சரி கம்ப்ளைண்ட் ஆகாது. 4 ஓம்ஸ் ரொம்ப அதிகமான பேஸ் வச்சு கேட்கும்போது கம்ப்ளைண்ட் ஆகும். பிடிஎல் பேரல் ரெண்டு ஆம்பிள் ரெடி பண்ணி பிடிஎலையும் பேரலையும் ஒரு ஜேபிஎல் கொடுத்து கேட்கும்போது கம்பல்சரி பிடிஎல் ரிசல்ட் தான் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இந்த பிடிஎல் மோனோ போர்டோட ரிசல்ட் தான் கம்பல்சரி சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் கம்பேரிட்டிவ்லி பேரல் மோனோ. இருந்தாலும் சேஃப்டி சேஃப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேரலல் மோனோ தான் நமக்கு பெஸ்ட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டில் பார்த்தீங்கன்னா பிடிஎல் மோனோ நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, பேரலல் மூலம் கம்மியாக தான் பார்த்தீங்க. ஆரம்ப காலத்தில் பேரலல் மூலமே இருந்திருக்காது, பிடிஎல் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் பேரலல் மூலமுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டு கொடுத்தா அதுலேயும் நல்லா பேஸ் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தனியாக சப்வூஃபர்னு பேரலல் மூலமாக பவர் சப்ளை கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். பேரலல் மூலமுக்கு கொஞ்சம் வோல்ட்
பிடிஎலோட வோல்ட் அதிகமாக கொடுக்கும்போது பேரல் மூணு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இந்த குமார் போர்டை சேஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எங்களோட ஓன் சப்பாம் போர்டு, 4 டிரான்சிஸ்டர், 6 டிரான்சிஸ்டர், 8 டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி சப்பாம் போர்டு ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான R&D ஒர்க்கு, சர்க்யூட் டிசைனிங் எல்லாமே போயிட்டு இருக்குது. இன்னும் ரெண்டு மாசம் தான், ரெண்டே மாசத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட சப்வூஃபர் அமல்ஃபர் போர்டு ரெடி பண்ணிடுவோம். மற்ற போர்டை கம்பேர் பண்ணும்போது குமார் ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், இந்த தொசிபா டிரான்சிஸ்டர் கொஞ்சம் குவாலிட்டியான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளைண்ட் ஆகி ஃபால்ட் வர்றது இல்லை. அதனால தான் மேக்ஸிமம் குமார் போர்டை என்னோட ஆம்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸில் இந்த அமல்ஃபர் சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும், சப்வூஃபரை 200 to 250 வரும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அது இம்ப்ரூவ் பண்ணி காமிங்க, 250 வாட்ஸ் வரும் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த வீடியோவில் ஆஸ்டிலோஸ்கோப் மூலிமா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த 250 வாட்ஸ் வர்றதை செக் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இங்கே JBL சப்வூஃபர் இருக்குது, JBL சப்வூஃபர் 4 ஓம்ஸு, சரிங்களா? ஸ்பீக்கருக்கு ஆடியோ சிக்னலாக எத்தனை வோல்ட் போகுது அதை வச்சு எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படின்னு கணக்கு போடலாம். அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது ஓம்ஸ்லாம் அப்படிம்பாங்க, வோல்டேஜை ஸ்கொயர் பண்ணி ஸ்பீக்கரோட ஓம்ஸ், அதாவது 4 ஓம்ஸாக 4 ஆல் வகுத்தோம்னா எத்தனை வாட்ஸ் அப்படின்னு காமிச்சிடும், புரியுதுங்களா? V² / R அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரோட காமன் டீட்டெயில பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை வாட்ஸ் ரெண்டு ஆம்பிளிஃபையரும் எடுத்து கொடுக்குது 4 ஓம்ஸ் லோடில் அப்படிங்கிறத இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கே காமிக்கிறேன். 5 சேனலு சப்வூஃபர் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், 5 சேனல் எத்தனை வாட்ஸ் வருது, அதே மாதிரி சப்வூஃபர் எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். நான் சொல்கிற வாட்ஸ் தான் வருது அப்படின்னு நீ நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கான டூல்ஸான ஆஸ்டிலோஸ்கோப் வச்சுருக்கேன், ஸோ அது மூலிமா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையர் காமனிட்டியில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனல், பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா புது மாடல் பேனல் நாங்கள் டிசைன் பண்ணது. ஸோ பார்த்தீங்க இதுக்காக உட்காந்து டைம் எடுத்து டிசைன் பண்ணேன். புது மாடலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் பார்க்கவே சிம்பிளாக தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் அனலாக் மாஸ்டர் வால்யூம், ரைட் சைடில் என்கோடர், ஸோ வால்யூம் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சுவிட்சு, லைட் டைப்பில் போட்டாச்சு, லைட் டைப் வராது. ஸோ ஒரே ஒரு சுவிட்ச் லைட் டைப்பில் இருந்து போட்டு விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்பு பிரி போர்டும் இதுக்குள்ளேயே இருக்க சப்பு பிரி போர்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா சப்பு பிரி போர்டு இதில் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான சுவிட்சு தான் இது. இது ரிமோட் கிட்டான டிஸ்பிளே, 45 பாயிண்ட் வயலையும் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் 2 dB வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வியூ லைட்டு, மேக்ஸிமம் கம்பெனியோட வியூ லைட்டு, ஐபி யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். யூஎஸ்பி ஆன் ஆகும்போது யூஎஸ்பி ஒர்க் ஆகும், யூஎஸ்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ரிமோட் ஆஃப் ஆகும்போது. ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ஆம்ஸு, 3 இன்ச் கோரு 3 இன்ச் ஹைட்டு, அந்த டைப் 3 போட்டுருக்கு, 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். பவர் சப்ளைக்கான கெப்பாசிட்டி எடுத்துனா 10,000 மைக்ரோஃபாரட், 63 வோல்ட் 2 கெப்பாசிட்டரும், 6,850 வோல்ட் 1 கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபையர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் அடேஸோட TDS 7265 போட்டு 3 ஐசி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். குமார் அடேஸோட 4 டிரான்ஸ்டர் பேரலல் 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் RMS வரையும் எடுத்து கொடுக்கும், இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் RMS ஒரு சேனலுக்கு எடுத்து கொடுக்கும். ரிமோட் கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கம்பெனியோட ரிமோட் கிட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டியில் சூப்பராகும், ஒரிஜினல் R2S IC யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா சப்புக்கான போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். பக்கன் போர்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கன் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளஸ் ஃபேனு, அது இல்லாமல் தான் வீடு லைட், இதுக்கான பவர் சப்ளைக்கு ஒரு பக்கன் போர்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா சேனலுமே ஸ்பீக்கர் போர்ட் பண்ணி காமனாக ஆட் பண்ணி போட்டுட்டேன். மேக்ஸிம் கம்பெனியோட ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு ஒரே ஒரு ஃபேனு, ஆம்பிளிஃபையர் பேக் சைடில் ஒர்க் ஆகும், சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, ரிசல்ட் எல்லாம் கிளியராக இருக்கும், சரிங்களா? அப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர், இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா M200 பவர் மாடலை ஸ்டீல் டைப் கேபினட் ஆம்பிளிஃபையர், அனலாக் ஆம்பிளிஃபையர். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்டரு, சப்பு சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸ் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எல்லா கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் ப்ளஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துடும். சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.1 ஆன் ஆஃப் சுவிட்சு, 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஆகும், யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இது வந்து பேஸ் பூஸ்டருக்கான சுவிட்சு. ஆம்பிளிஃபையரோட இன்சைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரியே 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை எடுத்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட், 50 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் சாமோ கம்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டயோடு சிஸ்டம் டயோடு யூஸ் பண்ணிப்பேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் எடுத்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 4 டிரான்ஸ்டர் BTL 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TDS 7265 3 ஏசி போர்டு, KMS போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், எல்லா சேனலுக்குமே ஸ்பீக்கர் பர்சன் போர்டு, மேக்ஸிமம் கம்பெனியோட ஸ்பீக்கர் பர்சன் போர்டு போட்டிருக்கேன். இது BTL டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன், இது பேரல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். BTL வந்து பேரலோட பேஸ் டெப்த் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
புல்லாஜிக் போர்டு எங்க தமிழ் மியூசிக் மிஸ் புல்லாஜிக் போர்டு போட்டிருக்கேன். பேஸ்டபுள் சப் ப்ரீலே ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, சப்சானிக் ஃபில்டர் சர்க்யூட்டு, அப்புறம் சரவுண்ட் சென்டர் அவுட் புட் எல்லாமே இதே போலே வந்துடும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லாஜிக் போர்டு தனி போசப்பில் இதுக்கு உள்ளே கெப்பாசிட்டா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 6 சேனல் கெயினர் போர்டு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் மட்டும் போர்டு பார்த்தீங்கன்னா பஃபர் மோடில் ஒர்க் ஆகும், அது யூஎஸ்பிக்கான பஃபராகவும் அது என்ன கெயினராகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் இந்த ஆம்பிளிஃபயர் டிசைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஃபேன், ஒரு ஃபேன் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் போர்டு பக்கத்துலையும், இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா கேமன் பேக் சைடு வரும். இது பிடிஎல் மூணு கம்பல்சரி ஃபேன் வச்சாகும். பேரல் மூணுக்கு மேக்ஸிமம் ஃபேன் தேவைப்படாது, ஒரு ஃபேன் பேக் சைடு ஓடனா போதும், உள்ள ஹீட் ஆகுது மட்டும் குறைஞ்சா போதும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயரோட பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு ஆம்பிளிஃபயரோட பவர் கால்குலேஷன், எத்தனை வாட்ஸ் வந்து சப்பில் அவுட் ஆகுது, சேனலுக்கு எத்தனை வாட்ஸ் வருது அப்படிங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுண்ட் டெஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து பவர் கால்குலேஷன் பார்க்கலாம், டெஸ்டிங்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல இந்த பவர் ஆம்பிளிஃபயரில் சப்வூஃபர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அவுட்டில் ஆஸ்டிலோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ்டிலோஸ்கோப்பை ரெண்டு ப்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு அவுட்புட் தான். ஸோ ரெண்டு ப்ரோப் ஆஸ்டிலோஸ்கோப்பில் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஏசி மோடில் வச்சுருக்கேன், எத்தனை ஓட்டு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்புட் சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டில் 50 Hz சைன் வேவ் வந்து இந்த ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலமா வருது. 50 Hz சைன் வேவ் வருது, இங்கே காமிக்கும் 50 Hz அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும் இந்த ஆஸ்டிலோஸ்கோப்பை. இந்த ஆஸ்டிலோஸ்கோப் டிவியில் பார்க்கலாம் நாம, புரியுதுங்களா? இது வந்து பிசி ஆஸ்டிலோஸ்கோப்பும்பாங்க, எத்தனை வோல்ட் வருது அவ்வளோ ஆடியோ டெக்னிக் க்ளீனாக வருது அப்படின்னு சொல்லி பிசி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சைன் வேவ் மாதிரி காமிக்கலா, இதுதான் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அவுட்புட் சிக்னல். இது வந்து மடியாமல் வரணும், அந்த சைன் வேவ் சிக்னல் அழகாக மடியாமல் எவ்வளோ கெயின் வருதோ அதுதான் நமக்கு கணக்கு. ஸோ மடியாமல் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும் நாம. அதாவது பார்த்தீங்கன்னா மடியாமல் வருதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க, டிஹெச்டி அப்படிம்பாங்க, லோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். மடியாக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம், டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதாவது கிளியரான அவுட்புட்டு, அதிகமாக அவுட்புட் எடுக்க முடியும் நம்ம, நான் 300 வாட்ஸ் கூட எடுக்க முடியும் நம்ம ஃபுல்லாக திருப்பி விட்டோம்னா. இருந்தாலும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஜேபிஎல் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 Hz வருது, மூவாதுங்களா? எப்படி மூவாது நீங்கள் பாருங்க, அங்கே ஜேபிஎல் மூவ் ஆகுது, இங்கே சைன் வேவ் வருது நமக்கு. ஸோ சைன் வேவ் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து வருதுன்னு பாருங்க, இப்போ வந்து 18 வோல்ட் வருது அதிகபட்சம் பாருங்க. மடியா எங்க மடியுது, இப்ப மடியுது மடி, இதுதான் மேக்ஸிமம் 33.2 வோல்ட் வருது, அங்க 31 வோல்ட் காமிக்குது ஆஸ்டிலோஸ்கோப்ல. ஸோ அவ்வளவுதான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 33.5 வோல்ட். ஸோ 31.4 வோல்ட் காமிக்குது, 31.4. ஸோ இப்பதான் மடியுது, மடியுது மாதிரி தான் மடிய கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும், இவ்வளவுதான் கரெக்ட். 32.7 வோல்ட் சரிங்களா, 32.7 வோல்ட் வருது, அதாவது அன்கிளிப்ட் ஆடியோ அப்படிமாங்க. ஸோ 32.7 இது வரையுமே மடியல, 33.5 லைட்டாக மடியுது, பவர் சப்ளை 10 தான் மடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா 32 வோல்ட் வருது, சரிங்களா? 32 வோல்ட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வருது. 32 × 32/4. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 256 வாட்ஸ் வருது, சரிங்களா? 256 வாட்ஸு கிளியரான அவுட்புட்டு. இன்னொரு தடவை கூட செக் பண்ணி காமிக்கிறேன், 256 வாட்ஸ் வருது, 32 வோல்ட்டு சரிங்களா, 256 வாட்ஸ்னு அர்த்தம். 31.8 32.6 இன்னமும் கிளியராக தான் மடி, மடியம் தான் வருது, இதுக்குமே நான் மடியுது. 95 வோல்ட் பீக் டு பீக்னா ஆர்எம்எஸ் வாட்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 33.59 வோல்ட் வரையும் நம்மளால் எடுக்க முடியும் கிளியரான அவுட்புட்டு. ஸோ 33.59 வோல்ட்டு, ஸோ கம்பல்சரி 32 வோல்ட்டுங்க, 32 வோல்ட்டு கிளியரான அவுட்புட் கம்பல்சரி வரும், புரியுதுங்களா? ஸோ 256 வாட்ஸுங்கிறது கன்ஃபார்மாக இதனால் எடுக்க முடியும், 250 வாட்ஸ் எடுக்க முடியும் இந்த போர்டால். ஸோ பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் to 250 கம்பல்சரி எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை சேனலையும் செக் பண்ணிடலாம், சரிங்களா? பை சேனல் போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் ஆகுது, சரி. ஸோ பார்த்தீங்கன்னா 10.2 வோல்ட் புரியுதா, 10.2 வோல்ட் ஆரம்பிச்சு இதுலேயும் 10.2 தான் வருது, 10.2 வோல்ட் வருது, 10.2 வோல்ட் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா 10.2 வோல்ட்டு அவுட்புட்டு வருது ஸ்பீக்கருக்கு. 10 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா கிளிப்பிங் ஆகுது, கிளிப்பிங்கு அது கிளிப்பிங் ஆகுதுன்னு அர்த்தம். லெஃப்ட் ரைட்டில் 10 வோல்ட் வருது. ஸோ லெஃப்ட் ரைட்டில் 10 வோல்ட் வந்துன்னா என்ன பவர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். 10 × 10 அதே ஓம் சொல்ல தான், 4/4. ஸோ பார்த்தீங்கன்னா சைடு சேனல் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஆரம்பிச்சு வருதுங்களா. ஒரு சேனலுக்கு இந்த டிடிஎஸ் 7265 25 வாட்ஸ் கம்பல்சரி எடுத்து கொடுக்குது, கிளியரான அவுட்புட்னு எடுத்து 25 வாட்ஸே வருது. அதே மாதிரி சப்வூஃபரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா
சப்வூஃபர் 250 வாட்ஸ் ஆரம்பிச்சும் சைடு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் ஆரம்பிச்சும் எடுத்து கொடுக்குது. இதே சைடு சேனல் 100 வாட்ஸ்க்கு மேலே வேணும்னா 15 இல்லை 2 இன்ச்சோ டைப் 16 போகிற மாதிரி வரும், அதாவது 12 ஆம்ஸ் இல்லை 15 ஆம்ஸ் போகிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட பவர் கால்குலேஷன் செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ பவர் வருது, சப்பு ரிசல்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி இதையும் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஎல் போகணும், அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்பீக்கர் அவுட்புட்டாக தான் வரும், ரெண்டுமே ஸ்பீக்கர்னால தான் வரும், கிரவுண்ட் கிடையாது. ஸோ இதுவும் சிக்னல் இதுவும் சிக்னல், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சிக்னல் தான் எடுக்க முடியும், அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சிக்னல் கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் இதோட அவுட்புட் ஆன்டி ஸ்பேஸில் அதாவது ஃபேஸ் ஷிஃப்டிங் ஆகி வரும். ஸோ ரெண்டையும் கூட்டி தான் வோல்டேஜ் கால்குலேஷன் பண்ணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கேன், ஸ்பீக்கர் அவுட்புட்டில் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கேன், வோல்டேஜ் காமிக்கலாம், 25 வோல்ட் காமிக்குது. ஆஸ்டியோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி வோல்ட் தான் காமிக்கும். ஸோ டக்குன்னு செக் பண்ணணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. 1, 2, 3, 4, 5 கிளிப்பிங் ஆகுது, கிளிப்பிங் ஆகாமல் எத்தனை வோல்ட் வருது, அன்கிளிப்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20 வோல்ட் வருது, 20 வோல்ட் அன்கிளிப்டா வருது. சோ 20 வோல்ட் அங்க வந்துச்சு, சோ 20 வோல்ட் வருது, 38 வோல்ட் வருது ஸ்பீக்கர் அவுட்ல. சோ 38 வோல்ட் ஸ்பீக்கர் அவுட்ல வருது. சோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. இன்னொரு தாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைலா பார்த்தலாம், 10 வோல்ட் ரேஞ்சில் வைக்கலாம், 4 ஓம்ஸ் லோடு,38.4 வோல்ட் எடுக்க முடியுது நம்மளால சப்வூஃபர்ல. இவ்வளவு பவர் வந்து பிடிஎல் எடுத்து கொடுக்கறதுனால ஹீட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா, 360 வாட்ஸ். அதே பேரல் மூணு பிடிஎல் 360 வாட்ஸும் பேரலில் 256 வாட்ஸும் வருது புரியுங்களா, 250 வாட்ஸ் பேரலையும் பிடிஎல்ல 360 வாட்ஸ் வருது. ஜேபிஎல்ல சூப்பராக இருக்கும் இந்த பிடிஎல் போட்டால் புரியுங்களா, ஜேபிஎல்லாம் சூப்பரான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். என்ன ப்ராப்ளம்னா ஓவராக வச்சு அந்த 360 வாட்ஸுமே ஃபுல்லாக வச்சு ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போட பர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேரல் அதாவது 250 வாட்ஸ் எடுத்து கொடுக்க பேரல் தான் மேக்ஸிமம் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வராது, மேக்ஸிமம் 250 வாட்ஸ் வரதுனால 200 வாட்ஸ் டு 250 வாட்ஸ் வரதுனால 100% பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் வராது. 25 கஸ்டமர் ரெடி பண்ணுறேன்னா 24 கஸ்டமருக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது, ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பு போர்ட புகைக்கான வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா. ஸோ அவங்க வந்து ஆர்வத்தில் ஃபுல்லாக பேஸ் ரிசல்ட் சூப்பராக பஞ்சல் நல்லாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக பேஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி பேசும் போது பார்த்தீங்கன்னா பீட்டில் மோடு ஓவர் ஹீட் ஆகும், உள்ள அப்படியே பழுக்கும். ஸோ அந்த மாதிரி பழுக்கும் போது பார்த்தீங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிடிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ், இதே 8 ஓம்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 220 ரேஞ்சு தான் வரும் புரியுங்களா. 8 ஓம்ஸ் போடும்போது இதுவும் 4 ஓம்ஸ் போடும்போது இதுவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் பதிலாக 4 ஓம்ஸ் போடுறதுனால தான் இவ்வளோ பவர் நமக்கு கிடைக்குது. முதல்ல இந்த M2 அனலாக் ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை கேட்கலாம். சவுண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், ட்ரிபிள்லாம் சூப்பராக இருக்கும். லேப்டாப்பில் வந்து டேரெக்டாக ஆக்ஸ் மூலமாக கொடுத்துருக்கேன், ப்ளூடூத்தில் கிடையாது. இந்த சாங்கில் காப்பிரைட் வரும் எங்களுக்கு. எதுக்காக போட்ட சாங்கை திருப்பி திருப்பி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, ரொம்ப நாளாக ஒரே சாங் போட்டு போட்டு இந்த குறிப்பிட்ட சாங்கில் காப்பிரைட் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த சாங் காப்பிரைட் வரலையோ அதை சூஸ் பண்ணி ஆடியோ பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக கேட்கறதுக்கு.
நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.